வணக்கம், நான் உங்கள் மீரா. i2heart சேனல் உங்கள் வெறி இருக்கிறேன். இன்றைக்கு லெசன் தூசில் உங்களை சந்திக்கிறேன். போன பாடத்தில் வந்து ஒரு பேசிக்கான ஃபோமை இப்படி நிரப்புறதுக்கு தேவையான வொகாபுலரி உங்களுக்கு சொல்லி தந்துறேன். அந்த வீடியோ வேணும் பார்க்காதாக்கள் மறக்காமல் அதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கோ. சரி, இந்த பாடத்தில் வந்து நான் உங்களுக்கு சலுத்தாசியமை பற்றி சொல்லித்தரப்போகிறேன். அதாவது உபசரிப்பு முறைகள். இந்த சாப்டரில் என்ன சொல்லித்தரப்போகிறேன், குறிப்பாக நீங்கள் எலுமினிலிருந்து இரவு வரையும் நீங்கள் மீன் பண்ணக்கூடிய ஆக்களை அதை மீட் பண்ணிக்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு ஆள் மீட் பண்ணிக்க எந்தெந்த வேர்ட்ஸ் எப்போ எப்போ யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரி, பியாவென்யூன்றது வந்து தமிழில் வந்து நல்வரவு. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கடையில் வேலை செய்கிறீங்கள் என்றால் ஒரு கஸ்டமர் வேறு இருந்தால் நீங்கள் அவையை பார்த்து ஆ பியாவென்யூன்னு தான் சொல்லுவீங்க. அது நல்வரவு தமிழ்லேயும் அப்படி தான், அதுமாரி தான் ஃப்ரெஞ்சிலையும். இப்போ இல்லாட்டி இங்கிலீஷில் நாங்கள் வெல்கம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெஞ்சிலையும் பியாவென்யூன் சொல்கிறது. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போய்க்கியோ டீச்சர் மேலே வந்து உங்களை கண்டு ஆ பியாவென்யூன் தான் சொல்லுவீங்க. இல்லை ஒரு வீட்டுக்கு வேறு வெயிட்க்க போகிறீங்களா இருந்தால் வீட்டுக்கு வார ஆக்களை வந்து ஆ பியாவென்யூன் தான் சொல்லுவோம். சரி, இப்போ வந்து ஒரு கவுச்சரிச்சு காட்டுறேன், நீங்களும் சொல்லுங்கள் என்னோட. பியாவென்யூன், பியாவென்யூ. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்டு வந்து பிரிச்சிருக்குது. பியாவென்யூ, பியாவென்றது வந்து நல்லது, வென்யூன்றது வாரது. அப்போ சில நேரம் இதேன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னால் இந்த டெக்னிக்கை வச்சும் நீங்கள் சில நேரம் இந்த மனப்பாடம் பண்ணலாம். அதுதான் சொல்கிறேன், சில பேர் வந்து இப்படி தான் மனப்பாடம் பண்ணுறவே இப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், அது அதை விட வந்து பியான்ற வேர்டுன்ற மீனிங்கும் தெரியும், வென்யூன்ற மீனிங்கும் தெரியும். சரி, இப்போ ஒரு கதை உச்சரித்து காட்டுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பியாவென்யூ, பியாவென்யூ, பியாவென்யூ. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பியாவென்யூ, பியாவென்யூ. சரி, அடுத்தது வந்து போஜூர். போஜூர்ன்ற வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாச்சும் கேட்டிருப்பீங்க, அதுக்கு மீனிங் வந்து வணக்கம். இதில் உங்களுக்கு விளங்கப்படத்துக்கு ஒன்று வீல பெருசா, உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். ரெண்டாலுமே நான் உங்களுக்கு இதை உச்சரித்து காட்டுறேன். போ ஜூர், என்னோட சேர்ந்து சொல்லுங்க. போ ஜூர். இப்போ கொஞ்சம் ஸ்வீடாக சொல்ல போகிறேன். போ ஜூர், போ ஜூர். இதில் பார்த்தீங்கன்னா ஜூர்ன்றது வந்து விடிய, நாலு நாள்ன்றது மீனிங், அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்ல. போ ஜூர். சரி, அடுத்தது வந்து போன்சுவார். போன்சுவார்ன்றது வந்து மாலை வணக்கம். இது வந்து கூடுதலாக 6 மணிக்கு பிறகு ஒரு ஆள் கண்டா வந்து நாங்கள் பூஜூவாங்க தான் சொல்லுவோம், பூஜூவோண்டு சொல்ல மாட்டோம். சில பேர் வந்து இந்த ஃப்ரெஞ்ச்காரர், நானும் சில நேரம் இப்படி பிளவுறேன், நான் பூஜூவோண்டு சொல்கிறேன் நான் 6 மணிக்கு பிறகு, அதை தவித்துக் கொள்ளணும். பூஜூவாங்க தான் சொல்லணும், அது மறக்காமல் நீங்கள் பூஜூவாங்க. இப்போ தமிழில் மாதிரி தான், இப்போ தமிழில் நீங்கள் ஒரு ஆள் கண்டா மாலை வணக்கம் தான் சொல்லுங்க, அந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்ச்லேயும் பூஜூவாங்க தான் சொல்கிறது. இதில் சுவாகன்றது வந்து மாலை இரவை தான் சொல்கிறது, பூஜூவாங்க. ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரையும் சுவாகன்னு தான் சொல்கிறது. சரி, இதை உச்சரித்து காட்டுறேன். போ சுவாக், போ சுவாக். இப்போ கொஞ்சம் ஸ்வீடாக சொல்கிறேன், என்னோட சேர்ந்து சொல்லுங்க. போ சுவாக், போ சுவாக். அடுத்தது வந்து சலு. சலுன்றது வந்து எல்லாரோடையும் யூஸ் பண்ணுற வேர்டு இல்லை, சலுன்றது வணக்கம்தான். ஆனால் வந்து கூட ஒரு ஆளோட நல்லா பழகினாக்களோட தான் நாங்கள் யூஸ் பண்ணோம், கூடுதலாக ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் தான். சில நேரம் வேலையிலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட ஒரு வேலை செய்கிற ஒரு பார்ட்னர் வந்து உடனில் நீங்கள் பழகிறீங்களா, அப்போ சலு யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நல்ல பழக்கம் இல்லை வந்து சலுன்னு சொல்கிறீங்கள, அது ஃபார்மல் இல்லை. இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட்டு போய் வந்து சலுன்னு சொல்கிறீங்கள, போஷுகன்னு தான் சொல்லுவோம். சலுன்றது கூட வந்து நல்ல பழகினாக்களோட தான் யூஸ் பண்ணுறது. சரி, இப்போ வந்து அதை உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன். சலு, சலு, சலு. திருப்பி சொல்கிறேன், சலு. சரி, அடுத்தது வந்து சவா. சவான்றது வந்து எல்லாத்தையும் கேட்குற கேள்வி தான். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் எப்படி இருக்கிற. இப்போ இதை எல்லாரோடையும் யூஸ் பண்ணலாம், இப்போ டீச்சர் மேரோடையோ யாரோடையும் கேட்கலாம். சவான்றது வந்து எல்லாரோடையும் யூஸ் பண்ணுறது தான், எப்படி இருக்கிற. சரி, இப்போ உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன், ஈஸி தான், நான் ரெண்டாலும் உச்சரித்து காட்டுறேன். சா வா, சா வா. சரி, இப்போ வந்து கொமோ வச்சு. கொமோ வச்சுன்றது வந்து எப்படி இருக்கிறாய், கவனம் வேறுங்க எப்படி இருக்கிறாய். இது வந்து இப்போ நீங்கள் நல்லா பழகி நாக்களோட தான் இதை யூஸ் பண்ணுவீங்க. கொமோ அலேவு வந்து எப்படி இருக்கிறீங்கள், எப்படி இருக்கிறீங்கள்.
இதுக்கு நாங்கள் ஆன்சரை வந்து ஜுவே பியான்னு சொல்லலாம். ஜுவே பியான்றது வந்து ஃபைன், நான் நல்லா இருக்கிறேன். இல்லாட்டி சவான்னு கேட்கவும் நீங்கள் ஜுவே பியான் மெர்சின்னு சொல்லலாம். இந்த மூன்றே மூணு குழந்தைங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். முதல்ல கொமா வாச்சு, கொமா வாச்சு, கொமா வாச்சு, எப்படி இருக்கிறாய், கொமா வாச்சு, நீங்களும் சொல்லுங்க, கொமா வாச்சு. சரி, அடுத்தது வந்து கொமா தலிவு, கொமா அலிவு, கொமா தலிவு. இது ரெண்டையும் சேர்த்து சொல்லிக்க தான் அந்த கொமா தலிவு, அந்த டீ வந்து இதில் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுது. சரியா, நீங்கள் அதில் கவனம் பாருங்க. என்றால் கொமா அலிவுன்னு சொல்கிறத விட கொமா தலிவுன்னு தான் கூட சொல்கிறது. கொமா தலிவு, நீங்களும் சொல்லுங்க, கொமா தலிவு. Je vais bien, merci. என்றது வந்து நான் நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ. Je vais bien, merci. Je vais bien, merci. Je vais bien, merci. சரி, அடுத்தது வந்து ஓரவுவார். ஓரவுவார் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, எங்கேயாச்சும் போகிக்க. ஓரவுவான்றது வந்து பாய். நீங்கள் ஒரு ஆள் கண்டு போட்டு சரி ஓகே பாய்ண்டா ஓரவுவார். இதே மூலம் உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். Au revoir. Au revoir. சரி, அடுத்தது வந்து à bientôt. À bientôtன்றது வந்து விரைவில் உன்னை சந்திக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் வேண்டா, அடுத்த மாதம் நீங்கள் ஒரு ஆளை சந்திக்க போகிறீங்கள் என்றால் à bientôt தான் சொல்லுவோம். À bientôt. அதுக்கு நீங்கள் au revoir சொல்லலாம், இதுவும் ஒரு சாய்ஸ். À bientôt சொல்லலாம். À bientôt. நீங்களும் சொல்லுங்க, à bientôt. சரி, அடுத்து வந்து à tout à l'heure. இப்போ ஒரு ஆளை வந்து உங்களுக்கு தெரியுமாண்டா, இப்போ ஒரு மாதத்தி ஆளும் ரெண்டு மாதத்தி ஆளத்தில் ஒரு ஆளை சந்திக்க போகிறோம், ஃபோனில் கழிச்சு கொண்டிருக்கிறீங்கன்றவே இங்கே வேணும். நீங்கள் ஃபோனில் கழிச்சு கொண்டு இப்போ ரெண்டு மாதத்தி ஆளத்தில் நான் வந்துடுவேன் என்றால் இது எல்லாத்தையும் கழிச்சு போட்டு நீங்கள் சொல்லுங்க. ஓகே, à tout à l'heure தான் சொல்லுவீங்க. à tout à l'heureன்றது வந்து சரி, உன்னே ஒரு இப்போ கொஞ்சம் தலை காண போகிறேன்ன்ற மீனிங் தான் வேறு. சரி, ஒரு கவிதை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். à tout à l'heure. À tout à l'heure. சரி, அடுத்தது வந்து à plus tard. À plus tard. அது எப்போ யூஸ் பண்ணுறேன்டால் இதுவும் விரைவில் தான் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்ண்டா, இது à bientôt வந்து இப்போ ஒரு கூட நேரம், இப்போ ஒரு மாதம், ஒரு கிழமை தான் ஒரு கிழமைண்டா அதை யூஸ் பண்ணுவோம். plus tardன்றது வந்து இப்போ கொஞ்ச தாலும் உங்களை சந்திக்க போகிறேன், இப்போ நாளைக்கு உங்களை சந்திக்க போகிறேன் வைங்க, இல்லை நாலண்டுக்கேண்டா à plus tard என்று சொல்லுவோம். இல்லாட்டி இன்றைக்கு பின்னர் உங்களை சந்திக்க போகிறேன்டா ஆ ஓகே à plus tardன்னு ஃபோனில் சொல்லுவோம். இல்லாட்டி எங்கேயாச்சும் கதைக்கு ஓகே à plus tardன்னு தான் சொல்லுவோம். சரி, இதை உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். à plus tard, திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். à plus tard, நீங்களும் சொல்லுங்க, à plus tard. சரி, அடுத்தது வந்து à lundi. அதுக்கு தமிழ் மீனிங் வந்து திங்கள் சந்திப்போம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு சனிக்கிழமையான வேயுங்கவன் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்கிறேன். ஆ ஓகே அலாஞ்சிண்டா, சரி ஓகே திங்கள் சந்திப்போம். இல்லை செவ்வாய் சந்திக்க போகிறீங்கடா ஆ மார்ஜி. உங்களுக்கு இப்போ நார்மலாக கிழமை நாட்களும் தெரியும், இப்போ இது நீங்கள் உங்களால் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி திங்கள் சனி எப்போ சந்திக்கிறீங்களோ அப்போ சொல்லலாம். இப்போ ஆ ஓகே சனிக்கிழமைண்டா ஓகே ஆ சஞ்சி அப்படி. அடுத்தது வந்து அதுமா. துமான்றது வந்து நாளைக்கு. ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். துமான்றது நாளைக்கு. அதுமான்றா சரி ஓகே நாளைக்கு சந்திப்போம். இப்போ நான் இந்த ஃப்ரெண்டோட கதைக்கிறேன்டா, நாளைக்கு சந்திக்க போகிறேன்டா ஓகே நாளைக்கு சந்திப்போம் ஓகே அதுமா என்று தான் சொல்லுவேன். ஓகே சரி, இப்போ ரெண்டையும் ஒரு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி போட்டு மிச்சத்தை சொல்லித்தரேன். ஆ லஞ்சு, இதில் நம்மளா ஈஸி, உங்களுக்கு லஞ்சு மாதிரி சொல்ல தெரியும், ஆவும் உங்களுக்கு சொல்ல தெரியும். ஆ லஞ்சு. சரி, அடுத்தது வந்து அதுமா. ஆ துமா. ஆ துமா, நீங்களும் சொல்லுங்க, demain. À demain. அடுத்தது வந்து à la prochaine. À la prochaineன்றது வந்து அடுத்த முறை சந்திப்போம். இப்போ இது வந்து நீங்கள் ஒன்றில் à la prochaine சந்திக்கலாம், இல்லாட்டி à bientôt சந்திக்கலாம். கணக்க சாய்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிறதுக்கு. நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், நீங்கள் ஒன்றில் இது சொல்லலாம், இல்லாட்டி à bientôt, இல்லை au revoir உண்டாலும் சொல்லலாம். அதுவும் சேர்ந்தான் à la prochaineன்றது வந்து அடுத்த முறை. இப்போ இப்போ ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் போகிறீங்கள் என்றால் அடுத்த கிளாஸில் தான் அந்த ஆளை சந்திப்பீங்கள் என்றால் ஆ ஓகே à la prochaineன்னு தான் சொல்லுவோம். à la prochaineன்றது வந்து அடுத்த முறை சந்திப்போம். இதே முறை உங்களுக்கு சொல்லித்தரேன். à la prochaine. À la prochaine.
சரி, அடுத்தது வந்து சில்விப்ளே. இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. எங்கேயாச்சும் நீங்கள் கடைக்கு போகிறீங்களாண்டாலும், இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறனாலும், ஸ்கூலுக்கு போகிறாண்டாலும், எங்கேயாச்சும் கேட்டிருப்பீங்க சில்விப்ளே. சில்விப்ளேன்றது வந்து ப்ளீஸ், அவ்வளோந்தான். சில்விப்ளேன்றது வந்து இப்போ நாங்கள் இதுவும் பழகின ஆக்களோடு தான் யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு நான் இப்போ என் ஃப்ரெண்டோடு நான் நல்லா பழகினால், ஒரு கா ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருக்கா இந்த ஃபோனை எடுத்தாரியா சில்விப்ளே, சில்விப்ளேன்னு தான் யூஸ் பண்ணுவேன். ஏண்டா அவள் என் ஃப்ரெண்டு, நான் அவளோட நல்லா பழகிறேன். ஓகே, இப்போ சில்விப்ளே. ஆனால் இப்போ டீச்சரோட கதை கேட்க வந்து நான் சில்விப்ளேன்னு சொல்ல மாட்டேன், சில்விப்ளேன்னு தான் சொல்லுவேன். அதில் கவனமாக இருங்கோ, டிஃபரன்ஸ் பண்ணுங்கோ. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அப்பாயின்மெண்ட்டும் போய்க்கும் சில்விப்ளேன்னு தான் யூஸ் பண்ணுங்கோ. நீங்கள் நல்லா இப்போ வேலை தளத்தில் வந்து நீங்கள் நல்லா பழகினாக்களோட சில்விப்ளேன் யூஸ் பண்ணுங்கோ. இல்லை அவங்களோட ஃப்ரெண்டோடைய நீங்கள் நல்லா பழகினா சில்விப்ளேன்னு கேளுங்கோ, அப்படி ஏதாச்சும். ஆனால் சில்விப்ளே வந்து அந்த பெருசாக பழகாத ஆக்கள், இப்போ சலு யூஸ் பண்ணுற ஆக்களோட சில்விப்ளேன்னு தான் சொல்லுவோம். சரி, இந்த ரெண்டையும் ஒரு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். சில்விப்ளே, சில் ப்ளே. அடுத்தது வந்து சில் ட்ளே, சில் ட்ளே. சரி, அடுத்தது வந்து மெர்சி. மெர்சின்ற வேர்ட் கண்டிப்பாக எங்கேயாச்சும் கேட்டிருப்பீங்க. ஏனென்றால் அதுக்கு மீனிங் வந்து நன்றி. யாராச்சும் எங்கேயாச்சும் சொல்லிட்டுப்பீங்க உங்களுக்கு நன்றி. சரி, இப்போ வந்து இதில் விளங்குபடுத்து கொண்டு இல்லை, மெர்சின்றது நன்றி. இது உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். மெர்சி, மெஸ்ஸி. சில கணக்க பேர் வந்து மெஸ்ஸி என்று சொல்கிறவன், அந்த ஏர் கேட்காமல் வந்து மெஸ்ஸி மெஸ்ஸி என்று சொல்கிறவன். மெர்சி, மெர்சி. சரி, இதற்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். மெர்சி, மெர்சி. இதை கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், நீங்களும் இன்னொரு சேர்ந்து சொல்லுங்க. மெர்சி. சரி, அடுத்தது வந்து மெர்சி பொக்கு. மெர்சி பொக்குன்றது வந்து இதில் மெர்சி என்ற வேர்டு இருக்குது, நன்றி தான். ஆனால் இது வந்து மிக்க நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இது ஒருக்கா இதையும் ஒருக்கா உங்களுக்கு பொக்குன்றது வந்து கணக்க, மிக்க கணக்க. இது ஒருக்கா உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். மெர்சி பொக்கு, மெர்சி பொக்கு, மெர்சி பொக்கு. நீங்களும் சொல்லுங்க, மெர்சி பொக்கு. சரி, அடுத்தது வந்து தொரியன். தொரியன்ற வந்து இது கொஞ்சம் குறைவாக கேட்டிருப்பீங்க, எல்லாரும் சொல்கிற இல்லை. இப்போ ஒரு ஆள் தேங்க்யூ சொல்லிக்க, யுவர் வெல்கம்ன்ற சொல்லுவேன் தான் ஃப்ரெஞ்சில் வந்து. ஒரு ஆள் மெர்சி சொல்லிக்க வந்து தொரியன் கண்டிப்பாக சொல்கிறது. மெர்சி சொல்லிக்க மட்டும்தான், மெர்சி இல்லை மெர்சி பொக்கு சொல்லிக்க மட்டும்தான் தொரியன்டுவோம். இல்லை மிச்ச நேரத்தில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் விஷ் பண்ணால் மெர்சியை சொல்ல முடிய தொரியன் சொல்ல மாட்டோம். மெர்சி சொல்லிக்க மட்டும்தான் தொரியன் சொல்லுவோம், இல்லாட்டி மெர்சி பொக்குண்டா தொரியன் தான் சொல்லுவோம். இது இருக்க உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். தொரியன், தொரியன். நீங்களும் என்ன சொல்ல சொல்லுங்க, தொரியன். சரி, அடுத்தது வந்து பார்தோன். பார்தோன்றது வந்து சாரி, அவ்வளோதான், இது கஷ்டமடையும் இல்லை, சாரி. சரி, இதை வந்து உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். பார்தோன். இதுலேயும் கவனமாக இருங்க, என் கணக்க பேர் வந்து பாதோம் என்று சொல்கிறவன், ஈஸியாக சொல்கிறதுக்கு பாதோம் பாதோம் என்று சொல்கிறவன். ஆனால் அது பிள்ளை பார்தோன். கூடுதலாக வந்து இது கொஞ்சம் சொல்கிறது கஷ்டம்ன்றது, அப்படின்ட்டு அதை ஈஸியாக்கி பாதோம்னு சொல்கிறேன். ஆனால் அது பிள்ளை இப்படி தான் கணக்க வேர்டை வந்து இப்படி மாற்றி சொல்கிறது. ஆனால் எல்லாமே பிள்ளை பாகதோம். ஓகே, அது நீங்கள் கவனமாக இருங்க, அது எஃபோர்ட் போட்டு நீங்கள் சொல்லுங்கோ. விரையில் தானே ஓகே பாதோம் பாதோம்னு சொன்னால் விலங்கு உண்டு நிற்காமல் பாகதோம்னு சொல்லுங்க. பாகதோம், பாகதோம். சரி, அடுத்தது வந்து எக்ஸ்கியூஸே மோ, எக்ஸ்கியூஸ் மோ. எக்ஸ்கியூஸே மோண்டா, இதில் எக்ஸ்கியூஸே மோன்றது வந்து என்னை மன்னியுங்கள். எக்ஸ்கியூஸ் மோண்டா, என்னை மன்னிச்சுக்கொள். ஓகே, எக்ஸ்கியூஸ் மா வந்து கூட வந்து நல்ல பழகினாக்களோடு தான் இதுவும் யூஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நான் என் ஃப்ரெண்டோட இன்னும் ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு விஷயம் செய்தால் வந்து அப்போ வந்து எக்ஸ்கியூஸ் மோன்னு தான் சொல்லுவேன், என்னை மன்னிச்சுக்கொள். இல்லாட்டி வந்து இப்போ இந்த ஆசிரியர்கிட்ட ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலையேண்டா எக்ஸ்கியூஸ் ஏமா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, அதில் டிஃபரெண்ட் பண்ணுங்கோ. மாறி ஜாரி அப்பாயின்மெண்ட் போய் நீங்கள் போய் எக்ஸ்கியூஸ் மான்னு சொல்லாமல் எக்ஸ்கியூஸ் ஏமான்னு சொல்லுங்க. அதுதான் ஃபார்மல், அதுதான் சொல்கிறது, அப்படி தான் சொல்கிறது. சரி, இதை ரெண்டு பேருக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் ஏமா, எக்ஸ்கியூஸ் ஏமா. இது கொஞ்சம் கஷ்டம். எக்ஸ்கியூஸ் ஏமா, எக்ஸ் Excusez-moi, என்னை மன்னிச்சுக்கொள். Excuse-moi, excuse-moi.
சரி, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு ஆளை மீட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், இல்லை ஒரு இடத்தை விட்டு போகேக்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், இல்லை ஃபோனில் கதை கேட்கவும் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை சொல்லி தந்திருக்கிறேன் இன்றைக்கி. இது மட்டும் இல்லை, இன்னும் கணக்க இருக்குது இந்த சாப்டருக்குல. ஆனால் இந்த வீடியோக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சொல்லிடலாது, அதனால வந்து பார்ட் பார்ட்டாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இது பார்ட் ஒன். பார்ட் டூவில் வந்து மிச்சமே உங்களுக்கு சொல்லி தருவேன். எப்படி ஒரு ஆக்களுக்கு விஷ் பண்ணுறது, குட் நைட், அதுகளெல்லாம் அடுத்த பாட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுவே ஃபஸ்ட்டாக நீங்கள் பாடமாக்கி மனம் பாடமாக்கி இதுவே சொல்கிறதே பெரிய விஷயம். அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல், இது கஷ்டமாக இருக்குது டூ மச் அப்படின்னு சொல்லாமல் இதை நீங்கள் சொல்லி பழகி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இதை சொல்லி பழகி இப்படி கதைச்சு பாருங்கோ. இப்படி தான் உங்களுக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கதைக்க வரும். சரி, இதை விட உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேரும் பண்ணுங்கோ. அதை விட என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என் இன்ஸ்டாவையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.